இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கார் யூனிவர்சல் பேனல் தான் பார்க்க போகிறோம். 9-inch ஆண்ட்ராய்டுக்கு ஃபிட் ஆகக்கூடிய யூனிவர்சல் பேனல் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காருக்கு தேவையான என்ன புது ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆண்ட்ராய்டு ஆடியோ தான். பட்டன் செட்டெல்லாம் போய் இப்போ நார்மல் சிங்கிள் டென் டபுள் டென் எல்லாம் போய் ஆண்ட்ராய்டு தான் இப்போ அப்டேட்டு. ஆண்ட்ராய்டு தான் எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. சில கார்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆடியோ ஃபிட் பண்ண முடியாது, அதுக்கு வந்து பேனல் கிடைக்காது, ஆல்டர் பண்ணி மாட்ட வேண்டியதாக இருக்கும், ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதோடைய டேஷ்போர்டை வந்து அறுக்கிறது, ஃபைல் பண்ணுறது, கொஞ்சம் கேப் அடிக்க அப்படி இப்படியெல்லாம் இருக்கும். இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, யூனிவர்சல் பேனல் வந்து வந்துருச்சு. இந்த பேனல் போட்டு நீங்கள் வந்து எல்லா காருக்குமே ஆண்ட்ராய்டு 9-inch வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த பேனல் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த பேனல். பேக் சைடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் டின் செட்டு மாற்ற மாதிரி இருக்கும். அந்த செட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் அப்படியே நீங்கள் ப்ளக் பண்ணாலே போதும், பக்காவாக நின்றுக்கும். அதோடய குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டிகளுக்கெல்லாம் வந்து கிடைக்கவே கிடைக்காது, அப்போ நம்ம ஆல்டர் பண்ணி ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேனல் போட்டு நீங்கள் வந்து எல்லா காருக்குமே மேக்ஸிமம் ஃபிட் பண்ணிக்கலாம். ஐடியா பண்ணி சிங்கிள் டென் செட் இருக்கக்கூடிய செட்டாக இருந்தால் நீங்கள் அதை அப்படியே கழட்டிட்டு ரிமூவ் பண்ணி அப்படியே நீங்கள் ப்ளக் பண்ணால் போதும், சூப்பராக இருக்கும். கேப்பெல்லாம் எதுவுமே இருக்காது. 4 ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க அவங்க. செட்டை நீங்கள் எப்போவும் மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம், பக்காவாக இருக்கும். செட்டு வந்து நீங்கள் வைப்ரேஷனில் கழண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காடி கொடுத்துட்றாங்க அவங்க. ஒரு 6 லாக் வந்துடும், அதனால் பிரச்சனை இல்லை, இந்த கம்ப்ளைண்ட் வராது. மேக்ஸிமம் இது போட்டு தான் நிறைய வண்டிக்கு மாட்டிகிட்ருக்கோம், இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல. இந்த பேனல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன், நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. இந்த பேனல் வேணும்னா வந்து உங்களால் வாங்க முடியலன்னா கொரியர் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா கால் பண்ணிவிட்டு வாங்க. நீங்கள் சில பேர் வெளியூரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணாமே வந்துடுறீங்க. சில டைம் நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்காது, அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணியிருப்பீங்க, அப்போது இருக்கான்னு கேட்பீங்க, இருக்கும், அப்போ நம்ம இருக்குன்னு சொல்லிடுவோம், நீங்கள் அப்போ வரமாட்டீங்க. ஒரு 4 நாள் கழித்து, ஒரு வாரம் கழித்து நீங்கள் கால் பண்ணாமல் வந்துடுவீங்க. வந்த பின்னே நான் அது கேட்டெல்லாம் இருக்காங்க போது நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்காது, அப்போ உங்களுக்கு அந்த பெட்ரோலு அலைச்சல் டைமிங் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்புங்க. ஸ்டாக் இருக்கா, இப்போ வரலாமா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பி வாங்க. வெளியூர்லேருந்து வரக்கூடியவங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி இந்த ஆம்பரஸ்ட் வேணும்னு நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டிருக்கீங்க. அப்போ நான் இருக்குன்னு சொல்லுவேன், அப்போ கடையில் ஸ்டாக் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கழித்து கால் பண்ணாமல் வந்துடுவீங்க. வந்துட்டு ப்ரோ நான் பக்கத்தில் வந்துட்டு ஆம்பரஸ்ட் இருக்காங்க போது ஸ்டாக் இருக்காது, அப்போ நீங்கள் வந்தது எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அதேமாதிரி ஃபிட்டிங் பண்ணுறதும் நம்ம ஃபிட்டிங் பண்ணுறதில்ல, நமக்கு அதுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. அப்படி ஏதோ ஒரு வண்டி நம்ம ஃபிட்டிங்க்கு எடுத்தாலும், ஒரு வண்டி எடுத்தால் காலையில் விட்டால் சாயங்காலம் ஃபுல் ஃபிட்டிங் இல்லை நைட்டு, அந்த மாதிரி ஒரு வண்டி ரெண்டு வண்டி தான் ஒரு ஆள் நாள் பண்ண முடியும். நிறைய வண்டிலாம் எடுத்து பண்ண முடியுதில்ல, அதனால் நம்ம பொருள் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபிட்டிங்குன்னு தனி நம்ம ஒரு யூனிட் நம்ம ஆரம்பிக்க போகிறோம், அதுவும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிடுங்க.